சீல்டு ஹனின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேனிப்பூச்சிகள் வந்து தன்னோட எதிர்கால தேவைக்காக வந்து தேனை வந்து ஆலையில் வந்து நொப்பி மெழுகால வந்து பூசி வைக்குங்க. அதுதான் வந்து சீல்டு ஹனின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து கோம் ஹனின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த கோம் ஹனியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முழங்கால் வலி, லிவர் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டிஸ், பல் சொத்தை, பல் வலி, அது அனைத்தும் வந்து கியூர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதில் என்னென்னா, ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேனிப்பூச்சி, நம்ம கைப்படாத தேனுங்க. தேனிப்பூச்சால் நொப்பு, தேனிப்பூச்சாலே அடைக்கப்பட்ட ஒரு தேனுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து அதோட உமிழ்நீர்லேருந்து எல்லாமே வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ தேனியில் வந்து எதுவுமே வேஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து சத்துள்ள பொருட்கள் தான். ஸோ இதில் வந்து மெழுகும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உடம்பால் வந்து அதோட உடம்புலேருந்து உருவாக்கின மெழுகு வச்சு தான் அதை அடைக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இவன் நிறையா டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொடர்ந்து ஒரு 6 மாதம் நம்ம இதை கன்சியூம் பண்ணுறப்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்படி